வணக்கம் மக்களே இன்னைக்கு கேளுங்க மக்களே நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் அதாவது விலை உயர்ந்த கார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் அப்படின்னு சொன்னவனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கார்ஸ் நிறையா இருக்கும் அப்போ அந்த கார்ப்பா அந்த கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட கட கடை நிறைய கார்களை சொல்லுவீங்க பட் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சிவ் கார்ஸில் வந்து கஸ்டமேடாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரில் ஒண்டிதான்ப்பா அது இருக்குது அப்படின்னு சொல்லத்தக்கதாக இருக்கிறதுனால தான் அது எக்ஸ்பென்சிவ் காராகவே இருக்குது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஃபெராரியில் பார்த்தீங்கன்னா வந்து சில கார்களில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹார்மோனிக்கா அதாவது சிக்ஸ்த் ஹார்மோனிகா அதாவது இந்த மியூசிக்லாம் பேசுகிறாங்களே அந்த மாதிரி ஹார்மோனிக்ஸ் வந்து அதோடையா டியூன் பண்ணிருக்காங்க ஒரு ஃப்ரூட்டில் எப்படி தேர்டு சிக்ஸ்த் ஹார்மோனிக்ஸ்லாம் எப்படி கரெக்டாக வருதோ அதே மாதிரி ஒரு ஃபெராரி காரோட சவுண்ட் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ட்யூன்ல இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்க சொல்றாங்க இது மாதிரி இல்லாமல் துபாயில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு இந்த எக்ஸ்பென்சிவ் காசுல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யாரோ ஒருத்தர் டியூஸ் கட்டல சரியா வந்து ஏதோ பண்ணல அவங்க பேங்க் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வெளிநாடுகளுக்கு செல்லும்போது அவங்க காரை பார்த்தீங்கன்னா அவங்க காரை வந்து சீஸ் பண்ணிடுறதாக ஒரு வழக்கத்தை பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அங்கே நிறைய எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருக்கவங்க ரொம்பவே ஜாஸ்தி அது மாத்திரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து துபாய் நாட்டில் இருக்கிற போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா லேம்போக்னி அப்புறம் வந்து இந்த பென்ட்லி இந்த மாதிரி காசுலாம் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்து போலீஸாக பார்த்திங்கன்னா அந்த காரில் போகிற மாதிரி செட் பண்ணிச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காசு அங்கே நிறைய பேர் வச்சுருக்கிறதுனால அவங்க டாப் ஸ்பீடில் போகிறதுனால அவங்க சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா அங்கே துபாய் போலீஸ்க்கு எக்ஸ்பென்சிவான காசை கொடுத்து வச்சிருக்காங்க ஃபெராரியில் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஒரு மாடல் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது இது டூ மில்லியன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காரோட காஸ்ட் இதை வாங்கிட்டா என்னப்பா பண்ணலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னா அதுதான் கிடையாது அந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரை ஃபெராரி வண்டி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எந்த ட்ராக் சொல்கிறீங்களோ அந்த ட்ராக்குக்கு அந்த காரை எடுத்துகிட்டு வருவாங்க அது முடிஞ்ச உடனே அந்த காரை பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுக்காக தான் நீங்கள் டூ மில்லியன் கொடுக்கணும் வெறும் ட்ராக்ஸுக்கு மாத்திரம் ஓட்டுற மாதிரி ஃபெராரி எஃப் டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இந்த டெஸ்லா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்ஸ் இதில் பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது இந்த மாடலில் பார்த்திங்கன்னா வந்து இன்டோரில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய எமிஷன் அதாவது அதுலேருந்து இந்த பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் வராமல் இருக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதோடைய எமிஷன் எப்படி இருக்குன்றத கரெக்டாக சார்ஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா இன்டோர்ஸில் தான் அதோடய டெஸ்டிங் ரோட்ஸே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புக்காட்டி வைரோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார் இருக்கு புக்காட்டின்றது ரொம்ப ஃபேமஸான கார் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் மைல்ஸ் போகிற மாதிரி பர் ஹார் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது அந்த வைரோன்ற அந்த பெஸ்ட் கார் அந்த கார் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கெலோன்ஸ் பெட்ரோல் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா டுவெல் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி ஃபோரில் போகும்போது காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஸ்பீடும் போகும் அந்த அளவுக்கு பெட்ரோலும் டக்குன்னு காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்டில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலெல்லாம் வந்து டக்குன்னு காலி ஆயிடும் நீங்க என்ன போட்டாலும் வந்து அது வந்து ரொம்ப தூரத்துக்கு வர போகிறது இல்லை அதுக்காக தான் அது எக்ஸ்பென்சிவ் கார்ஸாவே இருக்கு அது மாதிரி இல்லாமல் ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரொம்ப ஃபேமஸான கார் ரொம்ப கஸ்டமேட்லேயே ரொம்ப வந்து குறிப்பிட சொல்லி இந்த காரை வந்து ரொம்ப கஸ்டமேடுப்பா அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு கார் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காரில் உள்ள இருக்கிற எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணலாம் அந்த நூலாகட்டும் அந்த சீட் கலர் ஆகட்டும் அதுல இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நீங்க தனித்தனியாக வந்து செலக்ட் பண்ணி சொல்லணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான வகையில் அதை வந்து செட் பண்ணி தருவாங்க அந்த கார் பாத்தீங்கன்னா அந்த வீலுக்கு மேலே ஒரு பிளேட்டிங் மாதிரி இருக்கும் அந்த பிளேட்டிங் வந்து சுத்தவே சுத்தாது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த வீல் உண்டி தனியாக சுத்துற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு கார் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார் இன்னைக்கு கார்ஸை பற்றி பார்த்தா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜமாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு ரமி அடுத்த சொல்லனு சூப்பரான விஷயத்தோட சந்திக்கும் முறையும் கூட விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோ சார் சடாப பாய்ஸி